எக்ஸசைஸ் 5.3 நைன்த் சம்மா இது இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த மீடியன் அண்ட் ஆல்டிடியூட் ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த மீடியன் அண்ட் ஆல்டிடியூட் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க எதுக்கு மீடியனுக்கும் ஆல்டிடியூடுக்கும் ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி த்ரோ ஏ வேர் த வெர்டிசஸ் ஆர் ஏபிசி த்ரீ வெர்டிசஸ் கொடுத்துட்டாங்க ட்ரையாங்கிள் ஏபிசி சொல்லிட்டாங்க இப்போ பாரு ட்ரையாங்கிள் ஏபிசி ஃபஸ்ட்டு டயக்ராம் போட்டுக்கிறேன் ட்ரையாங்கிள் ஏபிசி டயக்ராம் போட்டாச்சா இது ஏ இது பி இது சி ஏபிசி டயக்ராம் போட்டுட்டேன் இவங்க ஏபிசி த்ரோ ஏன்னு கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம ஏலன்னா லைன் இழுக்கணும் ஏலன்னா நம்ம லைன் இழுக்கிறோம் இப்போ ஏலேருந்து நான் லைன் போட்டுட்டேன் ஓகேவா இப்போ இது பர்பெண்டிகுலராக இருக்குது இந்த லைனு இந்த லைன் கரெக்டாக சென்டராக வந்திருக்கு எதுக்கு பிக்கும் சிக்கும் மீடியனாக இருக்குது இதுக்கு என்ன நேம் கொடுக்கலாம் நம்ம டீன்னு கொடுத்துக்கலாமா கொஸ்டினில் ட்ரையாங்கிள் ஏபிசி போட சொன்னாங்க ஏபிசி போட்டாச்சு த்ரோ ஏன்னு கொடுத்தாங்க அதனால ஏலேருந்து கோடு போட்டேன் இதுவே இந்த இடத்துல த்ரோ பின்னு கொடுத்தாங்கன்னா பிலேருந்து கோடு லைன் போடணும் ஓகேவா இப்போ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் மீடியன் மீடியனை கண்டுபிடி அப்படின்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு நம்ம மீடியன் கண்டுபிடிக்கலாமா மீடியன் இப்போ மீடியன் கண்டுபிடிக்கிறோம் மீடியன் ஓகேவா மீடியனை என்ன மிட் பாயிண்ட் மிட் பாயிண்ட் இந்த போல் டயக்ராம் பாருங்க இந்த இருக்குது ட்ரையாங்கிள் பியும் சியும் இருக்குது பிக்கும் சிக்கும் நடுவில் தான் மிட் பாயிண்ட் டின்னு கொடுத்துருக்கோம் அப்போ நம்ம எப்படி எடுத்துக்கலாம் பிசி பிசி மிட் பாயிண்ட் ஆஃப் டி பிக்கும் சிக்கும் மிட் பாயிண்ட் என்னமா இருக்குது டி இருக்குது மீனிங் புரியுதா மீடியன் சொல்லிட்டாங்க மீடியன் சொன்னால் மிட் பாயிண்ட்டு இப்போ அவங்க சொன்ன த்ரோ ஏன்னு சொல்லிட்டாங்க இப்போ அங்கே ஏங்கிற லைன் எங்கே வந்திருக்குன்னு பார்த்தேன் இங்கே இருக்குது அதுக்கு டின்னு நேம் கொடுத்துருக்கேன் அப்போ பிக்கும் சிக்கும் என்ன இருக்குது நடுவில் இருக்க பாயிண்ட் தான் டி இப்போ பிசியோட மிட் பாயிண்ட் டி பிசி மிட் பாயிண்ட் ஆஃப் டி ஓகேவா இப்போ பியோட வேல்யூ என்ன நம்ம வேல்யூ எடுத்து எழுதிக்கலாமா ஏவோட வேல்யூ 6.2 பியோட வேல்யூ -5, -1 சியோட வேல்யூ 1.9 வேல்யூவை எடுத்து எழுதும்போது கிளியராக எழுதிக்கங்க ஓகேவா இப்போ மிட் பாயிண்ட்டுன்னு சொன்னாங்கள பிசி மிட் பாயிண்ட் ஆஃப் டி பிக்கும் சிக்கும் மிட் பாயிண்ட் கிடச்சிச்சின்னா அந்த பாயிண்ட்டுக்கு பேர் என்ன டின்னு இங்கே கொடுத்தாங்க இப்போ நான் பியோட வேல்யூ எடுத்து எழுதிக்கிறேன் பியோட வேல்யூ என்ன -5, -1 அடுத்து டியோட சாரி சியோட வேல்யூ ஏன்னா பிசி தான் மிட் பாயிண்ட் சொல்கிறோம் சியோட வேல்யூ 1.9 ஓகேவா இதுக்கு நேம் கொடுக்கலாமா X1, Y1, X2, Y2 பிசிங்கிற ரெண்டு செட்டு இருக்குது ரெண்டு செட்டையும் எடுத்து எழுதி நேம் கொடுத்துட்டேன் இங்கே என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் மிட் பாயிண்ட் ஃபார்முலா மிட் பாயிண்ட் ஃபார்முலா எழுதலாமா X1 + X2 / 2, Y1 + Y2 / 2 ஃபார்முலா எடுத்து எழுதியாச்சா இப்போ X1 வேல்யூ என்னமா இருக்குது -5 ப்ளஸ் X2 வேல்யூ என்ன இருக்குது 1 X2 வேல்யூ 1/2 Y1 வேல்யூ -1 ஃபார்முலா அப்படின்னா ப்ளஸ்ஸா Y2 வேல்யூ 9/2 ±5 ஃபைவ்ல 1 போயிடுச்சுன்னா 4 லார்ஜ் நம்பர் 5 ஃபைவோட சிம்பிள் -2 ±9ல 1 போயிடுச்சுன்னா 8 லார்ஜ் நம்பர் 9 சிம்பிள் ப்ளஸ் தான் /2 இப்போ டிவைட் பண்ணலாமா 1 2 2 2 4 1 2 2 4 2 8 -2, 4 இது எதோட வேல்யூமா டி இங்கே டி தானே நேம் கொடுத்துருக்கேன் இது டியோட வேல்யூ ஏன் டினா பிசி வேல்யூவை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம் கண்டுபிடிக்கிற வேல்யூக்கு பேர் என்ன கொடுத்துடணும் டி இப்போ டிங்கிற பிளேஸில் எடுத்து எழுதிக்கலாமா பாரு டயக்ராமில் பார் இப்போ டிங்கிற பிளேஸில் -2, 4 ஓகேவா இப்போ எனக்கு ரெண்டு செட்டாக வேல்யூ கிடச்சிருச்சு சென்டர் லைனில் ரெண்டு செட்டாக வேல்யூ என்ன ஏங்கிற வேல்யூ ஒன்று டிங்கிற வேல்யூ அதை எடுத்து எழுதிக்கலாமா அப்போ பாருப்ப ஏவோட வேல்யூ என்ன இருக்குது 6.2 டியோட வேல்யூ -2, 4 இப்போ இந்த ஏ வேல்யூ டி வேல்யூ வச்சு என்ன பண்ணலாம் நம்ம ரெண்டு பாயிண்ட் கிடச்சா என்ன பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன் ஸ்லோப் அப்ளை பண்ணலாமா இப்போ நான் ஸ்லோப் அப்ளை பண்ணுறேன் ஏவையும் டிவையும் வச்சு ஸ்லோப் அப்ளை பண்ணுறேன் இப்போ ஸ்லோப் ஸ்லோப்போட ஃபார்முலா என்னம்மா Y2 - Y1 / X2 - X1 இதுதான் ஸ்லோப்போட ஃபார்முலா இதுக்கு நேம் கொடுக்கலாமா X1 Y1
எக்ஸ் டூ ஒய் டூ கொஷின் நல்லா புரிஞ்சுக்கோ. இது மீடியன், அதனால் ஃபஸ்ட்டு மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சேன். கண்டுபிடிச்ச ஒரு வேல்யூ கிடச்சிச்சு, அந்த வேல்யூவை கொண்டு டயக்ராமில் சப்ஜெக்ட் பண்ணுறேன். டயக்ராமில் சப்ஜெக்ட் பண்ணவுடனே ஏங்கிற வேல்யூவும் டிங்கிற வேல்யூ இருக்குது. ரெண்டு செட் ஆஃப் பாயிண்ட் கிடச்சா என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணலாம்? ஸ்லோப்பாக. இங்கே பார், ஏவையும் டி வச்சு என்ன பண்ணுறேன், ஸ்லோப் ஃபார்முலா அப்ளை பண்ணுறேன். ஸ்லோப்போட ஃபார்முலா ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் டிவைட் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன். ஸ்லோப் ஸ்லோப் ஒய் டூவோட ஒய் டூ சொல்லியிருக்காங்களா, ஒய் டூவோட வேல்யூ என்ன? ஃபோர். ஃபார்முலா படி மைனஸ் ஒய் ஒன்னோட வேல்யூ டூ டிவைட் பை எக்ஸ் டூவோட வேல்யூ என்ன? மைனஸ் டூ. ஃபார்முலா படி மைனஸ் எக்ஸ் ஒன்னோட வேல்யூ சிக்ஸ். வேல்யூ சப்ஜெக்ட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள். ஸ்லோப்போட ஃபார்முலா இருக்குது, ஒய் டூவோட வேல்யூ ஃபோர், ஃபார்முலா படி மைனஸ் கண்டிப்பாக போடணும். ஒய் ஒன்னோட வேல்யூ டூ டிவைடட் பை எக்ஸ் டூவோட வேல்யூ மைனஸ் டூ போட்டுட்டேன். ஃபார்முலா படி மைனஸ் எக்ஸ் ஒன்னோட வேல்யூ சிக்ஸ். ஓகேவா? இப்போ ஃபோரில் டூ போயிடுச்சுன்னா டூ டிவைடட் பை ரெண்டு மைனஸ் இருந்தால் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், ஆட் பண்ணி லார்ஜ் சிம்பிளா, இது ரெண்டையும் ஆட் பண்ணால் எயிட்டு, லார்ஜ் சிம்பிள் லார்ஜ் நம்பர் சிக்ஸு, சிக்ஸோட சிம்பிள் மைனஸ் ஈக்குவல். இதை டிவைட் பண்ணலாமா? ஒன் டூ சார் டூ, ஃபோர் டூ சார் எயிட், என்ன கிடைக்கும் நமக்கு? ஒன் பை ஃபோர். இங்கே கீழே இருக்க மைனஸை காமனாக நடு சென்டரில் போடலாம். ஓகேவா? இப்போ ஸ்லோப் இதை எம்னு நேம் கொடுத்துக்கலாம், ஸ்லோப் எம் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் பை ஃபோர். ஓகேவா? இப்போ நம்ம மீடியன் தானே கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம், மீடியனில் ஸ்லோப் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு? ஒரு ஸ்லோப்பும் ஒரு செட் ஆஃப் எம் எம் ஒரு செட் ஆஃப் பாயிண்ட்டும் கிடச்சிருக்கு. எப்படி செட் ஆஃப் பாயிண்ட்டு கிடைக்குன்னா, ஏங்கிற கொஸ்டின் ஏங்கிற வேல்யூ டயக்ராமில் பார் பாருப்பேன். இப்போ ஏவையும் டியையும் வச்சு நான் ஸ்லோப் கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுபிடிச்சதுக்கப்புறமா இங்கே ஏங்கிற பாயிண்ட் இருக்கா, இந்த ஏவையும் கிடச்சிருக்க எம்ஐயும் வச்சு என்ன பண்ணலான்னு பார். ஏவோட வேல்யூ சிக்ஸ் கமா டூ, ஏன்னா அதுதான் த்ரோ த பாயிண்ட் ஏன்னு சொல்லிட்டாங்க கொஸ்டின்லேயே. அந்த ஏங்கிற பாயிண்ட்டையும் இப்போ எம்மு கிடச்சிருக்கா, மைனஸ் ஒன் பை ஃபோர். இப்போ ஒரு பாயிண்ட்டும் ஒரு எம்மு கிடச்சா என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணலாம் ஈக்குவேஷனுக்கு? ஸ்ட்ரைட் லைனோட ஈக்குவேஷன். ரெண்டு ஐடியா கொடுத்துருக்கேன், ரெண்டு செட் ஆஃப் பாயிண்ட் வந்து அப்ளை பண்ணுறதுக்கும், இல்லை ஒரு செட் ஆஃப் பாயிண்ட்டும் ஒரு எம்மும் கிடச்சி அப்ளை பண்ணுறதுக்கும் நமக்கு டிஃப்ரெண்ட். இப்போ ஏவையும் எம்ஐயும் வச்சு ஸ்ட்ரைட் லைனோட ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாமா? என்ன என்ன ஈக்குவேஷன் அப்ளை பண்ணலாம் நம்ம? ஒய் மைனஸ் ஒய் ஒன் ஈக்குவல் டு எம் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன். இதுதான் ஸ்ட்ரைட் லைனோட ஈக்குவேஷன். எப்போ இதை எடுப்போம் அப்படின்னா, ஒரு செட் ஆஃப் பாயிண்ட்டும் ஒரு எம்மும் கிடைக்கும் போது. இது எக்ஸ் ஒன், இந்த வேல்யூ ஒய் ஒன். ஓகேவா? இப்போ டயக்ராமில் சப்ஜெக்ட் பண்ணலாமா? ஒய் மைனஸ் ஒய் ஒன்னோட வேல்யூ என்ன? டூ ஈக்குவல் டு எம்மோட வேல்யூ மைனஸ் ஒன் பை ஃபோர், எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன்னோட வேல்யூ சிக்ஸ், ஒய் மைனஸ் டூ ஈக்குவல் டு மைனஸ் ஒன். இங்கே டிவைடில் இருக்கிற ஃபோர் இந்த பக்கம் வந்தால் என்னவாயிரும், மல்டிப்ளை ஆகிடுமா? அப்போ மல்டிப்புனால ப்ராக்கெட் போட்டுட்டு நான் ஃபோர் போடுறேன். ஓகேவா? இங்கே மைனஸ் ஒன் எக்ஸ் மைனஸ் சிக்ஸ், இங்கே டிவைடில் இருக்க வேல்யூ இந்த பக்கம் ஈக்குவல் தாண்டி வரும்போது மல்டிப்ளேவாகும். இங்கே ரெண்டு டேம் இருக்கிறதுனால ப்ராக்கெட் போட்டுட்டு ஃபோர் போடுறேன். இப்போ இந்த ஃபோரை உள்ளே மல்டிபிள் பண்ணலாமா? ஃபோர் பை ஃபோர் டூ சார் எயிட்டு, மைனஸ் எயிட்டு, இந்த மைனஸ் ஒன்னை மல்டிபிள் பண்ணுறேன், மைனஸ் எக்ஸு, ஒன் சிக்ஸ் ஆர் சிக்ஸு, மைனஸ் மைனஸ் என்னாச்சு, ப்ளஸ் சிக்ஸ் ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு எக்ஸு டேம் எப்பயுமே பாசிட்டிவாக இருக்கணும். எக்ஸ் பாசிட்டிவாக இருக்கான்னு பாரு, எக்ஸ்ட்டு பாசிட்டிவாக இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த பக்கம் இருக்கிற ரெண்டு வேல்யூ இந்த பக்கம் கொண்டு வரலாமா? ஃபோர் ஒய் மைனஸ் எயிட்டு, இந்த இருக்கிற மைனஸ் எக்ஸ் இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் எக்ஸ் ஆகிடுச்சு, ப்ளஸ் சிக்ஸ் இந்த பக்கம் வந்தால் மைனஸ் சிக்ஸ். எல்லா வேல்யூவும் ஒரு பக்கமாக கொண்டு வந்தோன்னா ஈக்குவல் டு ஜீரோ போடணும். ஓகேவா? இப்போ ஆர்டர் பேசி எழுதலாமா? ஃபஸ்ட்டு எக்ஸ் வேல்யூ, அடுத்து ஒய்யோட வேல்யூ என்ன? ஒய் ஃபோர் ஒய். அடுத்த வேல்யூ என்ன இருக்குது? எயிட் டூ சிக்ஸ் இருக்கும், ரெண்டுமே மைனஸு, ரெண்டு மைனஸ் தான் ஆட் பண்ணோமா, இது ரெண்டையும் ஆட் பண்ணால் ஃபோர்டீன், லார்ஜ் நம்பர் எயிட்டு, எயிட்டோட சிம்பிள் மைனஸ், அதனால் மைனஸ் ஃபோர்டீன் ஈக்குவல் டு ஜீரோ. இது வந்து ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. எதோட ஈக்குவேஷன்? ஸ்ட்ரைட்லைனோட ஈக்குவேஷன். எதை வச்சு ஃபார்ம் பண்ணோம்? மீடியனை வச்சு. ஓகேவா? இப்போ நம்ம மீடியனை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? ஆல்டிடியூட் வச்சு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எப்படி நம்ம ஆல்டிடியூட் வச்சு கண்டுபிடிக்கலாம்? ஆல்டிடியூட் ஆல்டிடியூட் எடுத்து எடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு டயக்ராம் போட்டுக்கலாமா? டயக்ராம் போட்டோம் நமக்கு ஈஸியாக இருக்கும். ட்ரையாங்கிள் போட்டுவிட்டேன், ஏ பி சி. கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க? த்ரோ ஏன்னு கொடுத்துருக்காங்களோ அப்படின்னா ஏலேருந்து தான் லைன் போடணும். ஏலேருந்து லைன் போட்டு அதுக்கு டீன்னு நேம் கொடுத்துட்டேன். ஓகேவா? இப்போ பிக்கும் சிக்கும் நடுவில் வேல்யூ இருக்குது, டீன் இருக்குது.
ஓகே. இவங்க கொஸ்டினில் ஆல்டிடியூடுன்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஆல்டிடியூடுன்னு சொல்லிட்டாலே இந்த ரெண்டு வேல்யூவுக்கும் நம்ம ஸ்லோப்பு தான் அப்ளை பண்ணணும். ஏன்னா ஆல்டிடியூடுங்கிறது பர்பண்டிகுலர் லைனை மென்ஷன் பண்ணுறது. ஏபிசி ட்ரையாங்கிள் போட்டுட்டேன், கொஸ்டினில் த்ரோ ஏன்னு கொடுத்துருந்தா அதெல்லாம் ஏலேருந்து லைன் போட்டால் பிக்கும் சிக்கும் நடுவில் டிங்கிற வேல்யூ வந்துருச்சு. இப்போ பிக்கும் பியும் சியும் எடுத்துக்கிறேன். பிசி பிசியோட ஆல்டிடியூட் எடுத்துக்கலாமா? பிசியோட ஆல்டிடியூட் நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம்? பிசியோட ஆல்டிடியூட் ஸ்லோப்பு தானே, நம்ம ஸ்லோப்பு தான் அப்ளை பண்ணணும். ஸ்லோப் எதோட ஸ்லோப் கிடைக்கிற வேல்யூ என்ன நேம் கொடுக்கலாம்? டீன் நேம் கொடுக்கலாமா? இப்போ பியோட வேல்யூ என்ன? பியோட வேல்யூ எடுத்து எழுதிக்கலாம். பியோட வேல்யூ கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க -5, -1. அடுத்து சியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 1, 9. டயக்ராமில் எடுத்து எழுதிப்போம். ஏவோட வேல்யூ 6, 2. பியோட வேல்யூ -5, -1. சியோட வேல்யூ 1, 9. டயக்ராம் போட்டேன். கொஸ்டினில் த்ரோ ஏன்னு கொடுத்தனால ஏலேருந்து கோடு போட்டாச்சு. ஆல்டிடியூட் அப்படின்னா நம்ம ஆல்டிடியூட் வேல்யூ கண்டுபிடிக்கும். ஆல்டிடியூடுனாலே ஸ்லோப்பு தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் நடுவில் டிங்கிறதுக்கு பியும் சியும் வச்சு ஸ்லோப் கண்டுபிடிக்க போகிறேன். ஓகே, இப்போ பிசி வேல்யூ எடுத்துச்சு, நேம் கொடுத்துக்கலாமா? X1, Y1, X2, Y2 நேம் கொடுத்தாச்சு. இப்போ நேம் கொடுத்ததுக்கப்புறம் ஸ்லோப்போட ஃபார்முலா உனக்கு தெரியும். ஸ்லோப் Y2 - Y1 / X2 - X1 = Y2 வேல்யூ என்னம்மா? 9. ஃபார்முலா படி மைனஸ் Y1 வேல்யூ என்ன இருக்கீங்க? -1 போட்ட ரெண்டு சிம்பிள் பக்கத்து பக்கத்தில் வரலாமா? அதனால பிராக்கெட் டிவைடர் பை X2 வேல்யூ என்ன? 1. ஃபார்முலா படி மைனஸ் X1 வேல்யூ X2 வேல்யூ 1 போட்டுட்டேன். X1 வேல்யூ -5. ரெண்டு சிம்பிள் பக்கத்து பக்கத்தில் வரலாமா? வரக்கூடாது, ப்ராக்கெட் போட்டாச்சு. அடுத்து 9 -- என்ன ஆயிடுச்சு? +1 / 1. -- என்ன ஆயிடுச்சு? +5. இது ரெண்டையும் சால்வ் பண்ணலாமா? 9 + 1 = 10 / 5 + 1 = 6. இது நம்மள டிவைட் பண்ண டிவைட் பண்ணலாமா? 3 2 = 6, 5 2 = 10. நமக்கு என்ன கிடச்சிருச்சு? 5/3. எம்மோட வேல்யூ ஸ்லோப்புனா எம்மு தானம்மா? ஸ்லோப்புனா எம்மு தான். எம்மோட வேல்யூ 5/3 கிடச்சிருச்சு. நமக்கு கொஸ்டினில் ஆல்டிடியூடுன்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? ஆல்டிடியூட் அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும்? பர்பண்டிகுலர் யூஸ் பண்ணணும். இப்போ M1 = M கிடச்சிச்சு. நான் இங்கே ஆல்டிடியூட் பர்பண்டிகுலராக மாற்றும் போது M1 எடுத்துக்கிட்டேன். பர்பண்டிகுலர் பொறுத்த வரையும் கிடச்சிருக்க வேல்யூவை ரெசிப்ரோக்கல் பண்ணணும். இப்போ 5/3 ரெசிப்ரோக்கல் பண்ணால் என்ன வரும்? 3/5. இது பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்காமா? பாசிட்டிவ் டேமாக இருக்குது. அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன்? நெகட்டிவ் டேம் எடுத்துக்கிறேன். புரியுதா? இப்போ எனக்கு கிடச்சிருக்கிற ஆல்டிடியூட் எம்மும் இது தான். ஆல்டிடியூடுன்னு சொல்லியிருக்காங்க. ஆல்டிடியூட் வேல்யூங்கிறது பிக்கும் சிக்கும் நடுவில் டி வந்து டயக்ராமில் பாருங்க. பிக்கும் சிக்கும் நடுவில் வர லைன் டிங்கிறது பர்பண்டிகுலராக இருக்குது. அதனால என்ன பண்ணுறேன்? இப்போ ஆல்டிடியூட் பர்பண்டிகுலர் யூஸ் பண்ணுறேன். கிடச்சிருக்க வேல்யூவை ரெசிப்ரோக்கல் பண்ணுறேன், சிம்பிள் சேஞ்ச் பண்ணுறேன். திருப்பியும் சொல்கிறேன், ஆல்டிடியூடுன்னு வந்தால் மட்டும் என்ன பண்ணணும்? சிம்பிள் சேஞ்ச் பண்ணணும், ரெசிப்ரோக்கல் பண்ணணும். ஓகே, இப்போ ஒரு எம்மு கிடச்சிருச்சு. இந்த வேல்யூ தூக்கி இங்கே அப்ளை பண்ணிக்கலாமா நம்ம? இப்போ நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும்? ஏங்கிற வேல்யூ தெரியும். ஏவோட வேல்யூ 6, 2. இப்போ M1 வேல்யூ என்ன கிடச்சிருக்கு? -3/5. கொஸ்டினில் பாரு, இப்போ நமக்கு டி தானே கண்டுபிடிச்சோம். கண்டுபிடிச்ச டியோட வேல்யூ இப்போ கிடச்ச பர்பண்டிகுலர் எடுத்துக்கணும். என்ன கிடச்சிருக்கு? -3/5. ஓகேவா? இப்போ ஒரு ஏவும் ஒரு எம்மும் இருக்குது பார். ஒரு பாயிண்ட்டும் ஒரு ஸ்லோப்பும் இருந்தால் என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம்? ஸ்ட்ரைட் லைனுக்கு ஸ்ட்ரைட் லைன் ஆஃப் ஈக்குவேஷன் என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணலாம்? Y - Y1 = MX - X1 வேல்யூ அப்ளை பண்ணலாமா? இது எக்ஸு, இது X1, இது Y1. ஓகே, Y - Y1 வேல்யூ 2 = எம்மோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு? இந்த எம்மை எடுத்துடக்கூடாது. ஆல்டிடியூடுன்னு சொன்னால் மாற்றன் ரெசிப்ரோக்கல் பண்ணி எடுத்துருக்கோம்ல, அந்த வேல்யூ தான் எடுக்கணும். ஓகே, இப்போ அதோட வேல்யூ என்ன? -3/5 ப்ராக்கெட் X - X1 வேல்யூ 6. இங்கே டிவைடில் இருக்கிற வேல்யூ இந்த பக்கம் தான் என்ன மல்டிபிள் ஆகுமா? Y - 2 ரெண்டு டேம் இருந்தாலும் ப்ராக்கெட் போட்டுட்டேன். இங்கே டிவைடில் இருக்கிற வேல்யூ இந்த பக்கம் மல்டிப்ளே ஆகிடுச்சு. -3 / X - 6. 5 உள்ள மல்டிபிள் பண்ணலாமா? 5 × Y - 5 / 5 = 10. என்ன 10? -10 = 3. உள்ள மல்டிபிள் பண்ணுறேன், 3 × X 3X என்ன சிம்பிள் இருக்குது? -3X. 6 × 3 = 18. -, என்னாச்சு? +18. இப்போ நமக்கு எக்ஸ் எப்பயுமே பாசிட்டிவாக இருக்கும். நீங்கள் பாசிட்டிவாக இருக்கான்னு பாரு. இல்லை, அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இந்த ரைட் சைடு இருக்க வேல்யூவை இந்த பக்கம் கொண்டு வரலாம். லெஃப்ட் சைடுக்கு 5Y
minus 10 equal to இதினது minus 3x இந்த பக்கம்தா plus 3x minus 18 இந்த பக்கம்தா என்ன இரும் sorry plus 18 இந்த பக்கம்தா minus 18 equal to 0 எப்பையுமே இந்த minus term இந்த பக்கம் ஒருமது plus ஆயிடுச்சி plus term equal தாண்டி வருமது minus term ஆயிடுச்சி இது solve பண்ணலாம் நம்ப first என்ன இருக்கு நமக்கு x term எடுத்துக்கணும் first 3x x term எடுத்துக்கிறேன் 3x அடுத்து y டேம் இருக்கு என்ன yமா இருக்கு 5y plus 5y 5y எடுத்து எழுதிட்டேன் பேலன்ஸ் வேல்யூ மைனஸ் 10 மைனஸ் 18 ரெண்டு நெகட்டிவ் டேம் வந்தால் என்ன பண்ணணும் சொல்லியிருக்கேன் ஆட் பண்ணணுமா ஆட் பண்ணால் 28 லார்ஜ் நம்பர் என்ன இதில் லார்ஜ் நம்பர் 18 தான் 18ஓட சிம்பிள் மைனஸ் ஈக்குவல் டு ஜீரோ இது எதோட ஈக்குவேஷன் நம்ம கிடச்சிருக்கு இது வந்து ஆல்டிடியூட ஈக்குவேஷன் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சது மீடியன் இப்போ கிடச்சது ஆல்டிடியூடு ஓகே